வணக்கம் அன்பு நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, முன் அறிவிப்புகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். முன் அறிவிப்புகள்ல வந்து இன்ப வருங்காலங்கள்ல நடக்க போகக்கூடிய ஒரு சில சம்பவங்கள், நடைமுறை விஷயங்கள், உலகம் எதை எது எது வழியா நகருது, என்ன மாதிரி நகர்வுகள் இருக்கு, இன்ப மக்களுக்கு வரக்கூடிய இன்பங்கள் என்னதெல்லாம் இருக்கு, இன்பங்களை விட துன்பங்கள் தான் நிறைய சொல்லிட்டு வராங்க. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வந்து கிரிட்டிக்கலான ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதான் வந்து இதை வந்து கடந்து போகணும் கண்டிப்பாக. அதுக்காக தான் இந்த முன் அறிவிப்புகள் வந்து சொல்கிறோம். இந்த முன் அறிவிப்புகளை கொண்டு நீங்கள் வந்து தயவு செய்து பயந்துடாதீங்க. இப்படி இப்படிலாம் நடக்க போகுதா அப்படின்னா பயப்படணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அதற்கு முன் ஏற்பாடுகள் நம்ம நிறைய தயாராகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முன்னறிவிப்புகளை பற்றி பதிவு பண்ணுறோம். உங்களை பயம் காமிக்கிறதுக்காக இல்லை, நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி நம்ம இப்போ நிறைய தெரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கு. வாங்க பார்ப்போம். அதாவது இந்த 12 வருஷத்துக்கு உள்ள என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 9 வருஷம் நமக்கு இன்னும் இருக்குது, 3 வருஷம் கடந்துட்டோம். இந்த 9 வருஷத்துக்குள்ள நம்ம வந்து எதெல்லாம் கடந்து போகணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து பொருளாதார வீழ்ச்சி முதல்ல உண்டாகும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பண மதிப்பீடு, பணத்துக்கு வேல்யூஷனே இருக்காது வர வர. அடுத்தாக்கில் வந்து விலைவாசி உயர்வு வந்து அதிகமாகிறதுனால எல்லாமே, அதாவது கட்டுப்படுத்த முடியாதுன்னே சொல்கிறாங்க. விலைவாசி உயர்வு வந்து நீங்கள் கட்டுப்படுத்தலாம் முடியாது, வேறு வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது எரிபொருள் பற்றாக்குறை உண்டாகும். எரிபொருள்கள் வந்து எங்கேயுமே பெட்ரோல் டீசலு கேஸு சிலிண்டரு இதெல்லாம், அப்புறம் மின்சார பற்றாக்குறை இன்றைக்கி ஆரம்பிச்சிருச்சு. மின்சார பற்றாக்குறை வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு, இதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னக்கூட்டியே இதெல்லாம் வந்து தொடங்கிருச்சு. இது இதோட இது வீரியம் வந்து இன்னும் கூட்டிக்கிட்டே தான் போகும்போதே குறையாது, நல்லா தெரிஞ்சுங்க. அப்புறம் உணவு தானிய பற்றாக்குறை வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே உண்டாகும் அப்படின்ட்டு, நிறைய பசி பட்டினியில் தான் நிறைய பேர் இறக்கக்கூடிய அபாயங்கள் வந்து கடுமையாக இருக்குது. அதாவது உணவு பற்றாக்குறைங்கிறது வந்து கேள்விக்குறியாக ஆகி போயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, சீனாவில் வந்து இப்போ கோதுமை வந்து அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து உலக நாடுகளுக்கு வந்து ஒரு ஆறுதலையும் அமைதியையும் கொடுக்கான் நியூஸில் வந்து பதிவு பண்ணுறாங்க. என்னென்னா, அங்கே அறுவடை பண்ணுற கோதுமை உலக நாடுகளுக்கு வந்து அவங்க வந்து இறக்குமதி பண்ணுறாங்க. அங்கே வந்து கோதுமை வந்து தட்டுப்பாடு ஆயிடுச்சு அப்படின்னா உலக நாடுகள் இப்போவுமே பசியில் வந்துடும். இது போல் முழு உலகத்துக்கும் வந்து உணவு பற்றாக்குறை உண்டாகும். சீனா வந்து ஒரு சின்ன பார்ட்டு தான் கொடுக்கும். அது போக ஒவ்வொரு உலக நாடுகளில் ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு வகையான தானியங்கள் பொருட்கள் ஏற்றுமதி பண்ணும் இறக்குமதி பண்ணும். இப்போ அது ஃபுல்லாமே பயங்கர பிரச்சனையில் வரும். உணவு தானியங்கள் விளைச்சல் வந்து ரொம்ப குறையும். அதில் வந்து உணவு விஷயங்களை நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படிங்காங்க. அடுத்ததுல பார்த்தோம் அப்படின்னா, அடுத்தபடியாக வேலை இழப்பு உண்டாகும். உலக நாடுகளில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் வந்து வேலை இழப்பு இழந்து அந்தந்த நாடுகளுக்கு திரும்புவாங்க. அது போக என்னென்னா, உள்நாட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கும் நிறைய வேலை இழப்பு அபாயம் உண்டாகுது அப்படின்றாங்க. அப்புறம் 3ஆம் உலகப்போர் இது வந்து தொடங்கும். தொடங்கிட்டனாலே போர் பயத்தினாலே நிறைய நாடுகளில் நிறைய பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆகிரும் அப்படின்றாங்க. அப்புறம் கொரோனா நோயுடைய தாக்கங்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கும், அதோடைய தாக்கங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றாங்க. அதில் ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது. அப்புறம் கால்நடைகள் வந்து பாருங்கள், நிறைய அழிவு உண்டாகும். கால்நடைகளுக்கு வந்து நீர் கிடைக்காமல் உணவு கிடைக்காமல், அதாவது வந்து இயற்கையே வந்து வேறு மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்படுது அப்படின்றாங்க. இயற்கையில் வந்து அதிகமாக மாசுபடும் அப்படின்றாங்க. இயற்கையை வந்து அசுத்தம் ஆக்கிடுவாங்க. இந்த போர் பயம் போர் காலங்களெல்லாம் வந்து ஓவராக குண்டு குண்டுலாம் போட்டு, அது போக என்னென்னா பொல்யூஷன் பிரச்சனை வந்து ரொம்ப தலை தூக்கிறோம் அப்படிங்காங்க. அது போக என்னென்னு கேட்டிங்கன்னா, இயற்கை மாசுபடுறது மாதிரியே பூகம்பம் சுனாமி இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த 9 வருஷத்துக்குள்ளே பூகம்பம் சுனாமி தாக்கம் கடல் மட்டம் உயர்ற விஷயங்கள்லாம் வந்து அப்பப்போ வந்து போகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. முழு பருவநிலை மாற்றம் உண்டாயிரும் அப்படின்னா, உள்ள கிளைமேட் ஃபுல்லாமே சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அடுத்ததுல மலட்டுத்தன்மை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உண்டாகும். ஆண் மலடு பெண் மலடு மாதிரியாக மலட்டுத்தன்மைகள் உண்டாகும் அப்படிங்காங்க. எல்லா நாடுகளிலும் உள்ள உற்பத்தி பொருட்கள் தேக்கமடையும் அப்படிங்காங்க. அங்கே உள்ள பொருட்களை இங்கே கொண்டு வர முடியாது, இங்கே உள்ள பொருட்களை அங்கே கொண்டு வர முடியாத
ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாகும், அதெல்லாம் வந்து கடக்கணும், கடந்து மக்களை வந்து நல்வழிப்படுத்தி அவங்கள வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கு தான் இது சொல்லிட்டு வராங்க. அடுத்தபடியாக ஈகிள் ட்ரைவன் பேக் அரவுண்ட் த டென்ஸ் வில் பி சேஸ்டு ஃப்ரம் தேர் பை அதர் பேர்ட்ஸ் வென் த நாய்ஸ் ஆஃப் கிம்பிள்ஸ் ட்ரம்பெட்ஸ் அண்ட் பெல்ஸ் வில் ரீஸ்டோர் த சென்ஸ் ஆஃப் த சென்ஸ்லெஸ் லேடி. ஐயா வந்து இந்த பாட்டினில் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். கலக்கமுற்ற கழுகு வானுச்சியில் வட்டமிட பயமொழிந்த பட்சிகள் சூளுரைத்து சுற்றி வர மேலும் மணியோசை எக்காலங்களின் எதிரொலியில் உயிர்த்தெழுமோ உணர்வற்ற உயிர் தேவதைகள் அப்படின்னு இருக்காங்க. தேவதை அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூன்றாம் உலகப் போர் முடிந்த பின்னால், அதாவது வந்து நிறைய இரத்த களரிய ஆனதுக்கு அப்புறமா, அந்த பட்சிகள் இருக்குல்ல கழுகுகள் வந்து அந்த பிணத்தை திங்கிறதுக்கு வட்டமிடுவோம். பயமொழிந்த பட்சிகள் அப்படின்னா அந்த டம் டிம்னு சவுண்டெல்லாம் வந்து நின்று, அந்த பயமொழிந்த பட்சிகள்னா அந்த போர்லாம் நின்னதுக்கு அப்புறம் அந்த பொறுமையாக இருந்து அந்த மனிதர்களுடைய சடலங்களை திங்கும் சுற்றி வரும், அந்த பயம் இருக்காது. பயமொழிந்த பட்சிகள் சூளுரைத்து சுற்றி வர மேலும் மணியோசை எக்காலங்களின் எதிரொலியில் உயிர்த்தெழுமோ உணர்வற்ற உயிர் தேவதைகள். அந்த போரில் நிறைய மக்கள் மாண்டுருவாங்க, காப்பாற்றுறதுக்கு எதுவுமே இருக்காது, எந்த தேவதையும் இருக்காது அப்படின்னு வந்து இந்த கவி பதிவு பண்ணுறாங்க. மூன்றாம் உலகப் போர் வந்து மிகப்பெரிய கொடூரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முன் உதாரணம். அடுத்த கோட்டைன்னு பார்ப்போம். லீவ் ஜெனீவா எவ்ரி லாஸ்ட் ஒன் ஆஃப் யூ. Saturn will be converted from gold to iron. Ripos will exterminate all who oppose him. Before the coming, the sky will show signs. இந்த குவாட்ரின்ல வந்து ஐயா என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஜெனீவா மக்களே, ஓடுங்கள் ஓடுங்கள், சனி பொன்னை இரும்பாக மாற்றுவான், ரேபாஸ் தன்னை எதிர்ப்போரை வேறறுக்கும், நடக்கும் முன் வானில் தோன்றுவதோ அறிகுறிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன சம்பவத்தை குறிக்கி அப்படின்னு பார்த்தோம்னா, மூன்றாம் உலகப்போர் தொடங்கின உடனே, தொடங்கி கொஞ்ச காலங்கள்லேயே வந்து பண மதிப்பீடு வந்து ரொம்ப மோசமாக போயிடும். இரும்புக்கு எப்படி வேல்யூஷன் இருக்காதோ அதே மாதிரி தங்கத்துக்கும் பணத்துக்கும் வேல்யூஷன் இருக்காது. அதாவது சனி பொண்ணை இரும்பாக மாற்றுவான் அப்படின்னா மாற்றுவான் அப்படின்னா அந்த வேல்யூஷன், அதாவது பணம் பணத்துக்கு உங்களுக்கு மதிப்பே இருக்காது அப்படிங்கிற மாதிரி இதை பதிவு பண்ணியிருக்காங்க. ரேபாஸ் தன்னை எதிர்ப்போரே வேற இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து டிஜிட்டல் வேர்ல்டு என்ன வந்து கம்ப்யூட்டர் உலகம் அப்படின்ட்டு 3G 4G 5G சொல்கிறவங்களெலாம் நீங்கள் ஏற்றிங்கன்னா அவங்க உங்களை ஏற்று கொண்டுருவாங்க, வேற இருப்பாங்க. ஆனால் ஒரு காலத்து வரும், அந்த காலத்தில் இந்த கம்ப்யூட்டர் உலகமே இருக்காது, ஸ்தம்பிக்கும், பண மதிப்பீடு பேங்கு வரவு செலவு எல்லாம் ஸ்தம்பிக்கும் அப்படிங்காங்க. அதுக்கு முன்னக்குட்டி வானில் வந்து ஒரு அறிகுறி தோன்றும், அதுக்கப்புறம் இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க ஐயா. இந்த மாதிரி ஒரு காலகட்டம், ஏன்னா மூன்றாம் உலகப் போர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா பொருளாதார வீழ்ச்சி, அது போக என்னென்னா வறுமை, பஞ்சம், பசி, மக்கள் வந்து பயங்கரமான இயற்கை துன்பங்களுக்கு ஆட்கொள்ளக்கூடிய ஆட்படக்கூடிய ஒரு நிகழ்வுகள்லாம் இருக்குது. சரி, இப்போ மக்கள் நம்ம எப்படி வந்து நம்ம இதில் எப்படி கடக்கணும், எப்படி வந்து எல்லா மக்களையும் கை தூக்கி விடணும், எப்படி வந்து நம்ம இந்த காரியங்களை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இன்ச்சு பை இன்ச்சாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பயந்து ஓடக்கூடிய கோழைகள் இல்லை நம்ம வீரர்கள். தமிழ் இனம்தான் உலகத்தை காப்பாற்றும் அப்படிங்கறத வந்து எல்லா பெரியவங்களும் தெளிவா சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்படி உள்ள ஒரு கஷ்டகாலம் உலகத்துக்கு வருது அப்படின்னு ஏற்கனவே முன்னறிவிப்புகளை கொடுத்த ஒரே ஒரு நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் இனம் இதை கைப்பற்றணும், அவங்களுக்கு வந்து அவங்கதான் முன்னால இருந்து எல்லா மக்களையும் காப்பாற்றுவாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த விஷயங்களை திருப்பி உங்களுக்கு பதிவு பண்ணிட்டு வரோம். அதனால எதையும் பார்த்து பயப்படணுங்க, அச்சம்லாம் தேவையில்லை. இன்னும் இதுக்கு மேல எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணதுக்கு தமிழ் இனம் தயாராக இருக்கணும் அப்படிங்கறத சொல்லி நிறைவு பெற. நன்றி, வணக்கம்.